பனானா லீஃப்ல ரோஸ்ட் பண்ணி மொமெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். கறி மீன் புளிச்சேரி. வா, செம்ம சூடா இருக்கு பாருங்க ஸ்குவிட்டா. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. எங்க போறேன்னு எனக்கே தெரியல. நாளைக்கு காலையில கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் நான் எங்க போறேன்னு. A few moments later. ஃபைனலாக நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். திஸ் இஸ் இட். எஸ், வர்க்கலாக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் வந்து வர்க்கலாவை சுற்றி கொஞ்சம் வீடியோ எடுக்க போகிறேன். ஓகே, ஆட்டோ கிடச்சிருச்சு, கிளம்பலாம் கிளம்பலாம். ஆ, போகலாம். கிளிஃபு பக்கத்தில் ஒரு சூப்பரான ஸ்டே நான் வந்து புக் பண்ணியிருக்கேன். என் பின்னாடி வந்து பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி தான் இருக்கும். உள்ளே போயிட்டு லக்கேஜ்லாம் வச்சுட்டு. ஐயோ, பின்னாடி ஒரு ஸ்பைடர், ஸ்பைடர், ஏ ஸ்பைடர் இல்லை, எறும்பு. லக்கேஜ் எல்லாத்தையும் ஹோட்டலில் வச்சுட்டு நான் வந்து சாப்பிட போகிறேன். நான் வச்சேன். ரூம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பேம்பு செடி இருக்குது. பேம்பு ட்ரீ அங்கே இருக்குது பாருங்க. இங்கே பார்த்தீங்களா இல்லையா, பீகாக், பீகாக். ஏ பீகாக், ஹலோ ஹலோ பீகாக், பீகாக். இதான் வந்து நம்மளோட ரூம் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் டே. அண்ட் இதான் வந்து ஃப்ரண்ட் பால்கனி. நீங்கள் வந்து பார்க்கலாம் ஃப்ரண்ட் பால்கனி. அப்படியே இங்கே ஜாலியாக உட்காந்துட்டு நம்ம பாட்டுக்கு ரிலாக்ஸ் பண்ண வேண்டியதுதான். அண்ட் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஜங்கிள் ஃபீலை கொடுக்குது. என் முன்னாடி பாருங்களேன் எவ்வளோ தென்னை மரம் இருக்குன்னு. இன்னொரு 5 to 10 minutes நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட போகிறேன். சாப்பிட போகலாம், சாப்பிட போகலாம். ஹோட்டல்லேருந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட கிளம்பியாச்சு. என்னன்னு தெரில, திடீர்னு எனக்கு செம்ம கோல்டாக இருக்குது. ட்ரெயினில் வந்து ஏசி வேறு லெவலில் வச்சு நாக் அவுட் பண்ணிட்டாங்க.
அங்கே எனக்கு கோல்டு. பின்னாடி பார்த்தீங்களா, நான் தங்கியிருக்கிற காட்டேஜ் அண்ட் ரெசார்ட். இந்த வியூ தான் நீங்கள் பின்னாடி பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் ஏன் முன்னாடி வந்து வா வாட் அ வியூ. இந்த கிளிஃபை வந்து நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு காட்டுறேன். வர்க்கலா கிளிஃப்க்கு வந்து நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். 2019, அதாவது 1.5 இயர்ஸ் பேக் நான் வந்திருக்கேன். அண்ட் இந்த பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா இந்த கிளிஃபோட வியூ சன்செட் டைமில் செமையாக இருக்கும். அண்ட் இங்கேருந்து வர்க்கலா பீச் வந்து நம்ம பார்க்கலாம். அந்த பீச் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கேருந்து ஒரு சைட் அங்கே இருக்கு பீச். இப்போ வந்து நான் சாப்பிட தான் போகிறேன். சாப்பிட்டுட்டு முடிஞ்சால் நம்ம வந்து வர்க்கலா பீச்சுக்கு போகலாம். இந்த கிளிஃப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இந்த கிளிஃபில் ஒரு வாக் பண்ணலாம் நம்ம. இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸியாக இருக்கும். கோவிடுக்கு முன்னாடி பயங்கர பிஸியா இருக்கும் இந்த ஷாப்ஸ் எல்லாமே. பட் இப்ப வந்து அந்த அளவுக்கு கிரவுட் இல்ல, அதாவது டூரிஸ்ட் இல்ல இந்த இடத்துல. அதனால சோ டல். நான் நடந்து போறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன பேவ்மெண்ட் தான். செம அழகா இருக்கு இந்த பீச். அண்ட் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா செம விண்டியா இருக்கு. அது மட்டும் இல்லாம வேற லெவல் வெயிலா இருக்கு. சோ இவ்வளவு வெயில் அடிக்குது இல்ல. இப்ப பாருங்களேன், இந்த மரத்தோட ஷேடோ வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. இப்போதான் தெரியுது இந்த மரத்தோட இம்பார்ட்டன்ஸ். அப்படியே கிளிஃப்ல நடந்து போயிட்டே இருக்கேன். அப்போ அடையை தேடி யூ கேன் ட்ரை. இஃப் யூ ஆர் எ நைஸ் ஃபுட் வ்ளாகர் யூ கேன் ஆல்சோ ஷூட் கோசம் கண்ட்ரி கிச்சன். ட்ரை அவர் ஃபிஷ் இன் பனானா லீஃப் இன் கேரளா ஸ்டைல். மீன் புளிச்சது, மீன் புளிச்சது சூப்பரா இருக்கும். அட்டி புளியா இருக்கும், அடி புளியா இருக்கும்ல. சூப்பரா இருக்கும், வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ரெட் ஸ்னாப்பர். ஓகே, எஸ் குரூப்பர். அதுக்கப்புறம் அது வந்து ரெட் ஸ்னாப்பர். வேற என்னென்ன இருக்கு? வேற ஃபிஷ் வந்து இது வந்து ஹமூர். அரபிக் பீப்பிள்ஸ் ஹமூர்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி, மண்டியில வரும் ஹமூர் ஃபிஷ். ஹமூர் ஃபிஷ் அதுதான். ஓகே, ஆனா இது வந்து பிளாக் ஸ்னாப்பர். விச் ஒன் டேஸ்ட் பெட்டர்? ரெட் ஸ்னாப்பர் அண்ட் ஹமூர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரி கிச்சன். அங்கே வந்து வெளியவே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க நிறைய ஃப்ரெஷ் ஃபிஷ். கேட்க கேட்க நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருப்பீங்க. பிரதர் உங்கள் பேர்? என்ன பேர்? ஹசன். ஹசன் பிரதர் நம்ம கூட இருக்காரு. ஃபிஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் ஏதாச்சும் ஒரு ஃபிஷ்ஷை தான் வந்து நம்ம நாக் அவுட் பண்ண போகிறோம். ஃபீல் போயிட்டுருக்கு, முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்ம டேபிளில் மீட் பண்ணலாம். ஓகே, கிராப். கிங் ப்ரான்ஸ் வேணுமா, டைகர் ப்ரான்ஸ் வேணுமா? டைகர் ப்ரான்ஸ் மிக்ஸ் பண்ணி தரோம். ஓகே. ஓகே, இந்த கிராப் எவ்வளோ வரும்? இந்த கிராப் மட்டும் தான் 500. ஓகே, அது மட்டும் அல்ல, 500 குக்கிங் சார்ஜ், சர்வ்டு வித் சைட் டிஷஸ். ஓகே, யூ கேன் சூஸ் ரைஸ் ஆர் நான், சலாட், சப்பாத்தி, ரொட்டி, கேனா எல்லாமே. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கிராப் என்கிட்ட இருக்குன்னு. இந்த கிராப் வந்து ஒன்று கொடுத்துருங்க. அந்த கிராப் ஒன்று தூக்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபிஷ் எடுத்துக்கலாம். ஃபிஷ் வந்து குரூப்பராக இருக்கும். இது சின்ன ஃபிஷ் தான், ஆனால் இது வந்து ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, நீங்கள் சொன்னது அட்ஜஸ்ட் பண்ணி போடுறோம். ஒரு மீடியம் நார்மலாகவே கொடுங்களேன். ரெட் ஸ்னாப் இது கொடுத்துருக்கோம். ரெட் ஸ்னாப்பர் இது இதை எடுத்துக்கலாம். இது கிராப், இது கிராப், அந்த கிராப். ஸோ இது ரெண்டுமே கொடுத்துருங்க. இது வேணுமா? ஸ்குவிட் ஒன்றே ஒன்று. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம பிக் பண்ணிட்டோம். கிராப் பிக் பண்ணியிருக்கோம், ஃபிஷ் பிக் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஸ்குவிட்டு. இப்போ வந்து நமக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணார், நிறைய விஷயங்கள் சொல்லி. ஸோ என்னோட கிராபு, ஃபிஷ்ஷு, ஸ்குவிட்டு எல்லாமே உள்ள போகுது குக்கிங்க்கு. இதுக்கு சைட் டிஷ் என்ன கொடுப்பீங்க? சைட் டிஷ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் சாலட் அண்ட் பரோட்டா, ரைஸ், வாட் எவர் யூ லைக். ரைஸ் மாதிரி கொடுத்துறீங்களா? ரைஸ் வித் ஒரு ஃபிஷ் கிரேவி. ஓகே, ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. இதான் ரெஸ்டாரண்ட். என் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வித் அ பியூட்டிஃபுல் வியூ. நான் வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறேன். இங்கேருந்து சீக்கிரமாக ஓடிடலாம். மியூசிக் காப்பிரைட், காப்பிரைட். ஸோ மேலே போகலாம். மாடி வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெஸ்டாரண்ட்டில் என்னோட டேபிளுக்கு நான் வந்துட்டேன். அண்ட் ஏன் முன்னாடி வேற லெவல் வியூ இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். வியூவை பார்த்துட்டு சாப்பிட்ற ஒரு ஃபீல் வந்து செமையாக இருக்கும். அண்ட் வர்க்கலா நான் வந்தது வந்து வீடியோ எடுக்கிறதுக்காகவே கிடையாது, நான் சில் பண்ணலான்னு தான் வந்தேன். பட் இருந்தாலும் என்னால் கேமரா எடுக்காமல் இருக்க முடியல. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டீ ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கலமாரி, கோல்டன் ஃப்ரைடு கலமாரி, அதாவது ஸ்குவிட் வந்துருச்சு. பட் என்ன இருந்தாலும் ஒரு டீ குடிச்சிட்டு நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். டீ வந்து என்னோட ஃப்ரெண்டு பிரசாந்த் எடுத்துகிட்டு வர்றாரு. ஏ பிரசாந்த், ஹாய் போலோ. ஹாய் போலோ பையா. டீ போட்டிருக்கா? போட்டிருக்கேன், முந்திரி போட்டிருக்கேன் டீயில். செம்ம கோல்டு எனக்கு, அதனால சுட சுட நான் டீ ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த டீயோட ஸ்பெஷாலிட்டி வந்து ஏலக்காயெலாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஏலக்காய் டீ, ஆக்சுவலாக ஏலக்காய் கிடையாது, மேலே கொஞ்சம் மசாலாவும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்காங்க. சுகர் டீ டைம் அட் த கிளிஃப் வர்க்கலா. மசாலா சாய். டீ குடிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃப்ரைடு கலமாரி நமக்கு வந்துருச்சு, அதாவது ஸ்குவிட்டு. நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். ஸ்குவிட்டை வந்து எது கூட கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற மயனைஸோட கொடுத்துருக்காங்க. கோல்டன் ஃப்ரைடு கலமாரி வேற லெவலில் இருக்குது. மயனைஸோட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டேஸ்ட் பண்ணுறேன். இந்த ஃப்ரைடு ஸ்குவிட்டை மயனைஸ் எடுத்தாச்சு.
சூப்பராக பண்ணியிருக்காங்க ரெஸ்டாரண்ட்டில். ஸ்பிட்டை வந்து நல்லா சாஃப்டாக குக் பண்ணியிருக்காங்க, ஓவர் குக் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க, இல்லைனா கொஞ்சம் ரப்பரியாக இருக்கும். இது நல்லா சாஃப்டாக இருக்குது. சுட சுட இந்த மாதிரி கலமாரி வாங்கிட்டு இந்த கிளிப் சைடு பீச் சைடு உட்காந்திங்கன்னு வைங்களேன், ஃபீலே வேறு லெவல் தான். இன்றைக்கி நான் நிறைய சாப்பிட போகிறேன். நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ ரொம்ப ஒல்லி ஆகிட்டே போகிறீங்கன்னு, அதனால் இன்றைக்கி ஒரு காட்டு காட்டலான்னு இருக்கேன். பாருங்கள் ஸ்பிட்டை நல்லா. ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட் ரைஸ், இது வந்து ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷல்னு சொல்லியிருந்தாங்க. மேலே வந்து நட்ஸு கேஷ்யூஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் சாலட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் கிராப் டேபிளுக்கு வந்திருக்கு. ஸோ கிராபை வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன், பாருங்க. வா, செம்ம சூடாக இருக்குது. கிராபுக்குள்ளேருந்து வந்து நம்ம வந்து மீட் எடுத்துடலாம். ஸோ கிராபோட மீட்டு டால் மசாலா வந்து எடுத்துருக்கேன், டேஸ்ட் பண்ணிடலாம். செம்மையாக இருக்குது. அண்ட் இதுக்கு மேலே இருக்க அந்த மசாலா பேஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க, இது வந்து ரைஸோட சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி கிராபோட செஸ்ட் பீஸை டேஸ்ட் பண்ணிடலாம். கிராப் செம்மையாக இருக்குது, கிராப் சூப்பராக இருந்துச்சு. கிராப் மசாலா வந்து இப்போ நான் ரைஸோட டேஸ்ட் பண்ண போகிறேன். கிராப் மசாலா எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே ஆனியனு தக்காளி எல்லாத்தையுமே ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கியிருக்காங்க. நிறைய கொத்தமல்லி கருவேப்பில் போட்டிருக்காங்க. கோகோனட் ரைஸ், கோகோனட் ரைஸ் செம்மையாக இருக்குது. இந்த கிராப் பேஸ்ட்டோடு சாப்பிடும்போது ரைஸ் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த சீ ஃபுட் பிளாட்டர் காம்போவில் வந்து நமக்கு ரைஸ் அண்ட் நான் வருது. நானும் வந்து இந்த மசாலாவோட நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன், கிராப் மசாலாவோட ட்ரை பண்ண போகிறேன். கிராப் மசாலா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. யூஸ்வலாக வந்து சிக்கன் ப்ரிஃபர் பண்ணுவேன், பட் இந்த மசாலா வந்து எல்லாத்துக்கூடையுமே அக்கம்பனி நம்ம பண்ணலாம். நான், பராத்தா, ரொட்டி, இட் கோஸ் வெல் வித் ரைஸ் ஆல்சோ, சூப்பராக இருக்குது. ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நீங்கள் இங்கே பார்க்கலாம் கறி மீன் பிடிச்சது. இது வந்து ரெட் ஸ்னாப்பர். ஃபிஷ்ஷை வந்து நல்ல கிரேவி மாதிரி பண்ணி வாழை இலையில் ரோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. பாருங்கள், பனானா லீஃபில் ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. மொமெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ், கறி மீன் பிடிச்சது. அந்த வாழை இலையோட மனமே வந்து வேற லெவலில் இருக்கு. மீனோட தலை பாருங்க, அப்படியே நசுங்கி இருக்கு இந்த இடத்துல. ஃபிஷ்ஷோட ஹெட்டு அண்ட் மேலே வந்து கறிவேப்பில் லோட் பண்ணியிருக்காங்க. இதை ஃப்ரை பண்ணி மேலே ஊற்றியிருக்காங்க. இப்படியே கொஞ்சம் கறிவேப்பிலலாம் வச்சு ஃப்ரெஷ் மீட் சுட சுட. பிரதர் சொன்னார் அடி பொலி ஆகிட்டு இருக்கும்னு. இது அடி பொலி தான், பொளிச்சு வேற லெவலில் இருக்கு. இந்த கறி மீன் பொளிச்சது மீட்டையும் இந்த மசாலா சமசூடாக இருக்கு. ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் மசாலா எடுத்துருவோம். ஸோ இன்னும் நல்லா எடுத்து போட்டு ஃபிஷ் மீட்டோட கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணி. இது போதும் இப்போ லஞ்சுக்கு. இந்த கிளிப்பில் நல்லா என்ஜாய் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்லாம். ஸோ இந்த கிராபு அப்புறம் இந்த கறி மீன் பொளிச்சது, இது ரெண்டும் டேஸ்ட் பண்ணதில் நான் வந்து செம்ம ஹாப்பி. ஸோ இதுதான் வந்து நான் டேஸ்ட் பண்ணி வர்க்கலா கிளிப்பில் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன், காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டில். இந்த ரெஸ்டாரண்ட்டோட லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணலாம். சாப்பிட்டுட்டு இங்கே தான் நான் வந்து கிளம்ப போகிறேன். ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பீச் சைடு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 hours பீச்சில் நல்லா சாப்பிட்டுட்டு நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரிலாக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ரூமுக்கு போக வேண்டிய டைம். இப்போ வந்து நான் எங்கே போகிறேன்னா சன்செட் பார்க்கறதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். இந்த கிளிப்ல இருந்து சன்செட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் டான்சே. பை 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 பை.